பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நாளில் நீங்கள் தொடங்கக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அமுதமாக ஆஸ்வதிக்கும்படி உங்களோடு நானும் இணைந்து செபிக்கின்றேன். ஆம் அன்பு மிக்கவே, இன்று நம் அனைவருக்கும் மிக மிக முக்கியமான நாள் என்று நம் பங்கு தந்தையருடைய பாதுகாவலராக விளங்கக்கூடிய புனித ஜான் மரிய வியானியுடைய திருவிழா பெருவிழா. ஆம் அன்பு மிக்கவே, ஒரு முறை திருச்சியிலிருந்து ஒரு நபர் என்னை பார்க்க வந்திருந்தார். ஒரு இளைஞன், அவன் பேசிக் கொண்டிருக்கின்ற போது நான் இது மாதிரி திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓஎஃப்டி பங்கிலிருந்து நான் ஆரம்பிப்பாது என்று சொன்னான். அப்போ நான் அந்த தம்பிக்கிட்ட கேட்டேன், எப்போ யார் உங்கள் பங்கு சாமியார் என்று கேட்ட உடனே அவனுக்கு யாருன்னு தெரியல. அவன் உடனே ஃபோன் அடித்து அவன் அம்மாட்ட கேட்குறான், அம்மா பங்கு சாமியார் பேர் என்னம்மா என்று கேட்குறான். ஆம் அன்பு மிக்கவே, இன்றைய காலகட்ட இளைஞர்கள் யாரு பங்கு தந்தை என்று கூட அறியாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். இதே போல நிறைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். நிறைய நேரங்களிலே பங்கு தந்தையுடைய பெயர் கூட தெரியாத நபர்கள் 6 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழித்து அவர்கள்ட்ட கேட்டோம் என்றால் அவர்களுக்கு தெரியாது. நினைத்து பார்ப்போம், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்கள் பங்கில் யார் பங்கு தந்தையாக இருந்தது உங்களால் சொல்ல முடியுமா? நினைத்து பார்ப்போம். அல்லது உங்களுக்கு பிடித்தமான பங்கு தந்தையுடைய பெயர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? பெயர் திருமுழுக்கு கொடுத்த பங்கு தந்தையுடைய பெயர் தெரியுமா? அல்லது நீங்கள் புதுநன்மை பெற்ற அந்த நேரத்தில் இருந்த பங்கு தந்தையுடைய பெயர் தெரியுமா? அல்லது உங்கள் திருமணத்தை மந்திரித்த அந்த பங்கு தந்தையுடைய பெயராவது உங்களுக்கு தெரியுமா என்றால் அவையெல்லாம் அந்த நேரத்தில் ஞாபகம் வைத்துக் கொள்வோம், அதற்கு பிறகு மறந்து விடுவோம். ஆம் அன்புமிக்குள்ளே, இப்போது இருக்கக்கூடிய பங்கு தந்தையுடைய பெயர்கள் கூட நிறைய பேருக்கு மறந்திருக்கக்கூடும். ஏனென்றால் கடந்த 4-5 மாத காலமாக நம்ம ஆலயத்துக்கே செல்வதில்லை. அந்த ஆலயத்தில் என்ன நடக்கின்றது என்று நாமும் கண்டுகொள்வதில்லை. என்றையாவது ஒரு நாள் இந்த கொரோனா நேரத்தில் இந்த ஊரடங்கு உத்தரவில் என்னைக்காவது உங்கள் பங்கு சாமியாருக்கு ஃபோன் அடித்து, ஃபாதர் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தா சொல்லுங்கள், உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கட்டும். எத்தனையோ பங்கு, பெரிய பெரிய பங்குகள்லாம் பங்கு தந்தையர்களாக இருக்கின்றார்கள் என்றாவது மனசு விட்டு என்னைக்காவது பேசியிருக்கிறோமா? அல்லது ஃபாதர் எப்படி இருக்கிறீங்க, இந்த காலத்தில் நீங்கள் தனிமையாக இருக்கின்றீர்களே, உங்கள் வாழ்க்கையே தனிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக இருக்கின்றதே, நாங்கள் இந்த கொரோனா சீசனில் தனிமையாக இருப்பது ரொம்ப வருத்தமாக இருக்கின்றது, வேதனையாக இருக்கின்றது, மன சங்கடத்துக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாக இருக்கின்றோம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கடவுளுக்காக அர்ப்பணித்திருக்கின்றீர்கள், நீங்கள் பெரும்பாலும் தனிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று என்றாவது நம்முடைய பங்கு தந்தையின் மேல் அக்கறை கொண்டிருக்கின்றோமா? என்றாவது இந்த பங்கு தந்தையர்களுக்கு நீங்கள் தொலைபேசி மூலமாக, அலைபேசி மூலமாக, அல்லது குறைந்தபட்சம் ஒரு எஸ்எம்எஸ் மெசேஜாவது நீங்கள் அனுப்பியிருந்தால் அது சாலச் சிறந்தது. செய்யவில்லை என்றால் அது நீங்கள் தான் ஏதோ ஆத்ம பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஆமாம் பிள்ளைகளே, இன்று நாம் நம்முடைய பங்கு தந்தையருடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய புனித ஜான் மரிய வியானியுடைய பெருவிழாவை திருவிழாவை கொண்டாடுகிறோம். இவர் பிரான்ஸ் நாட்டில் 1786 பிறந்தவர். இவர் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். தன்னுடைய தந்தைக்கு உதவி செய்து வந்தவர். இவர் படித்த அந்த மரக்கல்வியை இவரோடு இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளோடு இவர் பகிர்ந்து கொள்வாராம். அங்கிருந்த பங்கு தந்தை இவரை குருமடத்திற்கு அனுப்பினார். ஆனால் குருமடத்தில் இவருடைய அந்த அறியக்கூடிய தன்மை, அந்த கல்வி திறன் மிக குறைவாக இருந்தது. ஒரு முறை இவர் லத்தீன் படிப்பிலே பாடத்திலே அவர் தோற்று போய்கிறார். ஆகையால் அவருக்கு நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் அவருக்கு அழுத்திலே இல்லை என்று கூட சொல்லிவிட்டார்கள். ஆம் அன்புமிக்கவில்லை, ஆண்டவருடைய திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது. இது நடந்துதான் தீரும், நீர் குருவாகத்தான் வர வேண்டும், நீர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய திட்டத்தை ஒருபோதும் யாராலும் தடுக்க முடியாது. ஆம் அன்புமிக்கவில்லை, பலதரப்பட்ட போராட்டங்களுக்கு மத்தியிலே அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். அவர் பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்ஸ் என்ற ஒரு சின்ன குட்டி கிராமம், அந்த பின்தங்கிய பகுதிக்கு அவர் அனுப்பப்படுகிறார். அங்கு அவர் திறன்பட அவர் பணியாற்றுகிறார். ஆலயத்துக்கே வராத மக்களை வீடு வீடாக சந்திக்கின்றார். அது மட்டுமல்ல, அவர் ஒவ்வொரு நாளும் 8 மணி நேரம் இதுவும் மண்டிகிட்டு ஜெபிக்கக்கூடிய நபராக இருந்தார்.
அவருடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை. அதிகமாக சாப்பிட மாட்டாராம், அதே போல அதிகமாக அவர் ஜெபிப்பார் மக்களுக்காக. ஆம் அன்பு மிக்கவே, இவர் 40 ஆண்டுகள் அந்த ஆர்ஸ் பங்கிலே இவர் பங்கு பணியாளராக பணியாற்றியது ஒரு பெருமைக்குரிய காரியம். அது மட்டுமல்ல, இவர் பாவசங்கீர்த்தனம் கேட்பதிலே மிக வல்லவர். ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் பாவசங்கீர்த்தனம் கேட்பார். ஆயிரம் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த குருவானுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காகவும், அவர்கிட்ட பாவசங்கீர்த்தனம் செய்து இறை ஆசிரியை பெறுவதற்காக, இறை மன்னிப்பை பெறுவதற்காக ஆயிரம் ஆயிரக்கணக்கான மக்கள் இதோ ரயில் வண்டியிலே வந்து அவர்கள் அங்கு அந்த பாவசங்கீர்த்தனம் செய்து கொள்வார்கள். நம் அனைத்து பங்கு தந்தையருடைய பாதுகாவலராக இருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையிலும் அவர் புறந்தள்ளப்பட்டவராக இருந்தார். அவர் அனுப்பப்பட்ட இடமும் பின்தங்கிய இடமாக இருந்தது. ஆனால் போற்றுதலுக்குரிய புகழுக்குரிய இடமாகவும் நபராகவும் ஆண்டவர் அவரை மாற்றுகிறார். எந்த அளவுக்கு என்றால், அவரை இதோ பங்கு தந்தையருடைய பாதுகாவலர் என்று பெயர் சூட்டக்கூடிய ஒரு மாபெரும் புனிதர் தான் இன்று நாம் விழா கொண்டாடக்கூடிய புனித ஜோன் மரிய வியானி. ஆம் அன்புமிக்கிறேன், இந்த நாளிலே நாம் இணைந்து ஜெபிப்போம். என்றாவது உங்க பங்கு தந்தையிருக்கு, இன்னைக்காவது உங்க பங்கு தந்தைகிட்ட செல்போன் வழியா பேசுங்க, மெசேஜ் அனுப்புங்க. ஃபாதர் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கேன்னு சொல்லு கேளுங்க. அல்லது முன்னால் இருந்த நம்முடைய பங்கு தந்தையர்களுக்காக இந்த நாளிலே விசேஷமாக ஜெபிப்போம். அழைத்த ஆண்டவர் அவரோடு உடனிருந்து அவர்கள் அந்த அழைப்புக்கு ஏற்ற புனிதமான அர்ப்பண வாழ்வு வாழ வேண்டும். லோக தந்தை இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. இன்று எங்கள் பங்கு தந்தையருடைய நாம விழா. அப்பா, எங்கள் பங்கு தந்தைக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம், அல்லது எங்கள் பங்கு தந்தையர்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்கள் நல்ல உடலத்தோடு இருக்கவும், அழைத்திலே அழைப்புக்கு ஏற்ற வாழ்வு வாழவும், தியாகத்தோடு அர்ப்பணத்தோடு வாழவும், இதோ அவருடைய போதனை அவருடைய வாழ்வு எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வாக அமைய, அவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவி செய்ய கிருபை செய்யும்படியும், அவர்கள் எங்கிருப்பினும் இதோ எங்களுக்கு தெரிந்த நபர்கள் எத்தனையோ இடங்களில் குருக்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அத்தனை குருக்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். அவர்கள் அனைவரையும் இது ஆசீர்வதித்தபடி வல்லமையாளருடைய குருபையால் நிரப்பி, என்றுமே இந்த புனிதருடைய வாழ்வை போல ஏழ்மையோடும் ஏதோ கற்போடும் கண்ணியத்தோடும் நன்னயத்தோடும் உழைக்கக்கூடிய குருக்களாக என்றும் வாழ கிருபை செய்யும்படி எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆம் அன்புமிக்கிறேன், அத்தனை பங்கு தந்தையர்களுக்கும் குருக்களுக்கும் என் இனிய திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன்.